இதுக்கு அப்புறம் நம்ம எப்ப வாங்க போறோம்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த மாசம் பட்ஜெட், இந்த மாசத்துக்கும் கிடையாது, நமக்கு வந்து லாக்டவுன் போட போறாங்க இல்லையா, நாளையிலிருந்து ரெண்டு நாள் மட்டும்தான் எல்லாமே இருக்கும், மற்றபடி எல்லாமே அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆயிரும், ஃபுல் லாக்டவுன் ஆயிரும், அதுக்கப்புறம் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மாமாட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேற்றே லிஸ்ட் கொடுத்து விட்டுருந்தேன். மாமாவோட இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து முடிஞ்சிச்சு, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்து போயிட்டாங்க. அதே மாதிரி நானும் வீட்டுக்கு தேவையான பொடி எல்லாத்தையுமே முத நாளே காய வச்சு எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டும் வந்துட்டேன். ஏன்னா வந்து லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் நம்மளால திடீர்னு எல்லா தீர்ந்து போச்சுன்னா நம்மளால எதுவும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் என்னைக்கு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் சோகம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பி. என் டேட் வந்து மே 90 வந்து எனக்கு டெலிவரி டேட், இந்த மாதம் அதாவது நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பாப்பா பிறக்கிற டேட் 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அது வரைக்குமே லாக்டவுன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என் மாமா கூடவே இருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் என்னென்னலாம் மாமாக்கிட்ட சொன்னேன், என்னென்னலாம் அவங்க கரெக்டாக வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் ஓப்பன் பண்ணலை, அது எதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன அழைச்சிட்டு வந்தோங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து தூள் ஐட்டத்தெல்லாம் பார்த்துருவோம். இது வந்து மிளகாத்தூள். அடுத்தது உப்புமா செய்வோம்லையா, அதாவது நமக்கு ரவா உப்புமாலாம் எங்கள் மாமாவுக்கு இறக்காது, எனக்கும் பிடிக்காது, அதனால அரிசி இடிச்சு அதில் ஒரு உப்புமா செய்வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அந்த அரிசி அரிசி உடச்ச கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சப்பாத்தி பூரி போடுறதுக்கு சப்பாத்தி மாவும் ரெடி. இது மூணு தான் எனக்கு இப்போ அவசரமாக தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அது மட்டும்தான் வீட்டில் காலி, அதனால அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு, வாங்கிட்டு வந்தா அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்ததா இதுதான் மிக மிக முக்கியமானது, இதில் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்காருன்னு இப்போ நான் பார்த்தா தான் ஈவினிங் வரும்போது நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க, இதில் என்னென்ன இருக்கு பார்த்தலாம். என்ன தின்னுச்சு என்ன இருக்குன்னு வரவங்களுக்கும் தெரியாது இல்லையா நம்மளை பார்த்துக்க போறவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் சமாளிக்கணுங்கிறதுனால நான் எதை இல்லைன்னு இப்பயே பார்த்து எல்லாத்தையும் சேஃபாக வீட்டை வச்சு செக்யூரிட் பண்ணிட்டேன். மொத்த பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1663 ரூபா. சாம்ராணி பச்சினி அப்புறம் சூடம் வந்து நான் எனக்கு கேட்டிருந்தேன், ஏன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த 10 நாள் அதாவது 19 ஸ்டார்டிங்லேருந்தே செய்யணும், அது எதுக்காவது சொல்லலை, பட் இப்போ தான் சொன்னாங்க விளக்கெண்ணை வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால விளக்கெண்ணை வாங்கிட்டு இருக்காங்க. கியூட்டாக இருக்குது பாப்பா. அடுத்தது ஹேண்ட் வாஷ், மெயினாக கேட்டிருந்தேன், ஏன்னா இனிமே தான் ரொம்ப சீரியராக பரவுன்னு சொல்கிறாங்க கொரோனா, அதெல்லாம் வீட்டில் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. அடுத்தது நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, இது மாமாவுக்கு டெட்டாயில் பூ வெளியில் போயிட்டு வராங்க இல்லையா. அடுத்தது டிஷ்யூ, அப்புறம் பாத்திரம் வளர்க்குற சோப்பு, இதை பார்த்துட்டு யாரும் ஷாக் ஆக வேண்டாம், ஏன்னா இது வந்து நான் வந்து 4 சேர்த்து வாங்கும்போது எனக்கு பேர் கொஞ்சம் கம்மியாக வருங்கிறதுனால எனக்கு நாங்கள் மொத்தமாக எனக்கு வாங்குவோம். இது வந்து தீரும், எப்படி 2 நாள் அதை தீத்துருவாரு,
சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிங்க எங்க போனாலும் ஏன்னா எங்க எப்படி பரவும்னு யாருக்குமே தெரியாது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அதனால நம்ம நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் தயவு செய்து நீங்கள் சேஃபாக இருங்க வீட்டுக்கு வெளில போகும்போது ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு வரும்போதும் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையும்போது நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு முடிஞ்சா வெளியே குளிச்சுட்டு கூட வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த அளவுக்கு நமக்கு இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா வெளியே குளிச்சுட்டு கூட வீட்டுக்குள்ள வரலாம் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு சரி நம்மளால எந்த அஃபெக்ஷனும் ஆயிடாம நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய பேர் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன சொல்லணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க மாஸ்க் போட்டுட்டே இருங்க அதாவது வெளில போயிட்டு வரும்போது வெளில எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னாலே மாஸ்க் இல்லாமல் வெளில போகாதீங்க அப்படி போனீங்கனாலும் உங்களை போலீஸ் விட மாட்டாங்க கர்ப்பிணி விடுவோம் அதுக்காக பயந்துருந்தாலும் மாஸ்க் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்.